ஒன்னால் நான் கெட்டேன் என்னால நீ கெட்ட அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் மறந்துட்டு மக்களுக்காக ஒன்று செஞ்சிருக்காங்க ஓபிஎஸ் டிடிவி தினகரனும் கதை நல்லா இருக்குல்ல வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்க கூடிய சசிகலா மற்றும் டிடிவி தினகரனோடு தனது பயணத்தை மறுபடியும் தொடங்கி இருக்காரு ஓபிஎஸ் இதுக்கு பின்னாடி சபரிசன் முக்கியமான காரணகத்தாவா இருக்காரா சிபிஐ சிபிஎம் இந்த ரெண்டு கம்யூனிஸ்டுகள் எப்படி இணைந்து செயல்படுகிறார்களோ அதே மாதிரி நாங்கள் தேர்தல் களத்தில் இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் சேர்ந்த மாதிரி பேட்டி கொடுத்துருக்காங்க கம்யூனிஸ்டுகள் தமிழ்நாட்டில் வீழ்த்தப்பட்ட கதை தெரியுமா போக்கத்தவனுக்கு போகுமிடமெல்லாம் சிறப்பும்பாங்க அந்த வகையில் ஓபிஎஸோட தர்மயுத்தம் அதிமுகவை மீட்கவா இல்லை ஏற்கனவே அரசியல் மூலிமா சேர்த்து வைத்த சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கா வாங்க பார்க்கலாம் ஜெயலலிதாவினுடைய மரணம் நிகழ்ந்த அன்னைக்கு சசிகலா கிட்ட பிஜேபி கவர்மெண்ட் பேசின ரெண்டு டீல் என்ன அப்படின்னா அடுத்த ரெண்டு எலக்ஷனுக்கு பிஜேபி செய்யக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே நீங்க தான் ஏத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே ஏடிஎம்கேக்கு நீயே தலைவராக இரு ஆனால் அந்த தலைமையை வழிநடத்தக்கூடிய இடத்துல டெல்லி தான் இருக்கும் பிஜேபி தான் இருக்கும் அப்படிங்கிற ரெண்டு கட்டளை இந்த ரெண்டு கட்டளையையும் சசிகலா சாணக்கியத்தனமாக எதிர்கொள்ளாததனுடைய விளைவு தான் சசிகலா சட்டமன்றத்தில் போய் முதல்வராக சைன் போடுறதுக்கு முன்னாடி பாஜக அவங்களுடைய கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டி கையில் விலங்கு போட்டு சிறைக்கு அனுப்பிச்சிது அதுக்கப்புறம் அதுக்கு பெரிய அளவில் சசிகலா ஏற்பாடு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சதி வேலைகள்லையே பெரிய அளவில் சிக்கி ஈபிஎஸ் அப்படிங்கிற அந்த குள்ள நறிய எடப்பாடி பழனிசாமியை தவந்து தவந்து போகக்கூடிய தவக்காலைக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கொடுத்ததுனுடைய விளைவை சசிகலா இன்ன வரைக்கும் நொந்து நொந்து நூடுல்ஸாக போயிட்டுருக்காங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இதுக்கு இடப்பட்ட கேப்பில் யாருமே அப்பாவி பிள்ளையான கண்ணை ரெண்டுலையும் பண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றக்கூடிய ஒரு குழந்த பையனாக இருந்த டிடிவி தினகரனுக்கு எம்பி பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தாங்க ஜெயலலிதா அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து ஆக்ரோஷமான பேச்சாளராக்கி பெரிய அளவில் மீடியாக்களுக்கு தீனி போடக்கூடிய ஒரு உணவாக மாத்துனவங்க சசிகலா அதுக்கப்புறம் இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிறத நம்மளால் கைப்பற்ற முடியாது நம்ம சொல்லி அவன் கேட்க போகிறேன் நம்ம சொல்லி வந்து பார்த்திங்கன்னா யாருமே கேட்குறதில்ல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியும் கேட்க மாட்டேங்கிறாரு ஓபிஎஸும் கேட்க மாட்டேங்கிறாரு சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனி கட்சி ஒன்று தொடங்கிட்டு அதுக்கு பொதுச் செயலாளராக போய் உக்காந்துட்டார் நம்ம டிடிவி தினகரன் இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் வட்டிக்கு விட்டு ஜெயலலிதா பீரியடில் எப்படி ஒவ்வொரு அமைச்சர்கள் மூலியமாகவும் எம்எல்ஏக்கள் மூலிமாவும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டம் பகுதி செயலாளர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் எப்படி சர்க்குலேட் பண்ணி சர்க்குலேட் பண்ணி தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பண வருவாய் யாருக்குமே தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு இருந்ததுக்கான காரணம் ஏடிஎம்கேவினுடைய கவர்மெண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்த பொறுப்பே ஏற்காத சசிகலா தான் அப்படி வட்டிக்கு விடக்கூடிய தொழிலில் தமிழ்நாடு முழுவதும் பெற்ற ஒரு நபர்கள் தான் அந்த மன்னார்குடி குரூப்பு இதுக்கு வந்து பெரிய அளவில் கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சாங்க ஆனால் பிஜேபி மாதிரியான பெரிய கட்ட கிட்ட அவங்களுடைய அந்த அடாதடியான போக்கு அப்படிங்கிறது எடுபடலை ஓகே முக்குளத்தோர் அப்படிங்கிற ஒரு பெரிய கேங்கோட சப்போர்ட்டோட அடுத்தடுத்த காய்களை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனால் இங்கே ஒரு குலத்தினுடைய சப்போர்ட் மட்டும் இங்கே பெரிய அளவில் எதிரொலிக்காது அரசியல் அப்படிங்கிறதுல சாணக்கியத்தனியமாக எல்லா சாதிக்காரங்களோடையும் எல்லா மதத்தையுமே பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த பக்குவம் தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு வந்து ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமை திறனுடையவங்க கண்டிப்பாக அந்த கட்சிக்கு தேவை அது இல்லாத நேரத்தில் சசிகலா சறுக்குனாங்க அப்படிங்கிறது தான் வரலாறு இதில் ரொம்ப டேமேஜான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஓபிஎஸ் தான் சசிகலா செய்த தவறால் பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சது எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கைப்பற்றிட்டார் இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கெட்டு அடுத்தவங்களை யார் யாரெல்லாம் அவங்கள நம்புகிறாங்களோ அவங்களையும் கெடுக்க வச்சு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாமையும் தலைமை அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறதுக்கு மட்டும்தான் ஓபிஎஸ் லாயக்கு அப்படிங்கிறதையும் பெரிய அளவில் நிரூபித்து காட்டிட்டார் தர்மயுத்தம் அப்படிங்கிற அவர் வார்த்தையை தொடங்கும் போதே யாருக்கு எதிராக அவர் தர்மயுத்தனம் தொடங்கினாரோ இப்போ அவங்களுடைய வீட்டு வாசல்லையே போய் நிற்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கார் ஓபிஎஸ் சாயங்காலம் ஏழு மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு எல்லாரும் வந்து டிடிவி தினகரனுடைய வீட்டு வாசலுக்கு வந்திருங்கன்னு சொல்லிவிட்டு செய்தியாளர்களுக்கு ஒரு அழைப்பு ஓபிஎஸ் எங்கிருந்தாலும் வந்து வரவும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இது பேசு இருக்குது அமமுகவோட சேர்ந்து இணைஞ்சிருவார் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது தனி கட்சி தொடங்க போகிறார் ஓபிஎஸ் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வளர் வந்தது இல்லை மறுபடியும் தர்மயுத்தம் அப்படிங்கிற பேரில் ஏதோ ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒரு நடவடிக்கை செய்வாரான்னு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்திலலாம் போய் முறையிட்டார் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற கதவுகளை தட்டினார் எங்கேயும் இபிஎஸ்சை எதிர்த்து ஒன்றுமே பண்ண முடியல யூபிஎஸ்க்கு பக்க பலமாக கோயம்பு மாவட்டத்தில் ஆகட்டும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் சென்னையில் இருக்கக்கூடிய ஜெயக்குமார் ஆகட்டும் இப்படி பெரிய அளவில் அவருக்கு சப்போர்ட் இருந்ததுனால ஈபிஎஸை ஒன்றுமே பண்ண முடியல ஓபிஎஸால் அதனால் தேர்தல் ஆணையத்திலையும் விடுபடலை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தவர் அதுக்கப்புறம் தேனிலையும் வந்து பெரிய அளவில் மீட்டிங் போட்டார் அதுக்கப்புறம் திருச்சியில் மாநாடு போட்டார் அதில் பெரிய அளவில் தனக்கு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத நிரூபித்தார் அதன் அடிப்படையில் தனிக்கட்சி தொடங்குறத விட இப்போதைக்கு கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்காமல் ஏடிஎம்கே கைப்பற்றக்கூடிய வேலையில் வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே சத்யராஜ் சொல்கிற மாதிரி தான் நம்மளால் வந்து வீடெலாம் கட்ட முடியாது ஏற்கனவே கட்டி இருக்கிற வீட்டில் போய் குடிபூர்ந்து உக்காந்துக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற கதையாக ஏற்கனவே தன்னுடைய அங்க வகித்த ஏடிஎம்கேலையே அதையே கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் அதை வந்து பேர சொல்லி அமமுகவோடு இணைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம டிடிவி தினகரனை போய் சந்திக்கிறாரு அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்குமான இணைப்பு பாலமாக தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நம்ம பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அவருக்கு இதே வேலை தான் பாவம் கடைசி வரைக்கும் யார் கூடயாவது ஒட்டுண்ணி மாதிரி யார் கூட ஒட்டிக்கிட்டு வாழ்க்கை கூட வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு போயிடுவார் அவர் அப்படிப்பட்டவரை மையமாக வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் வந்து நாங்கள் வந்து கம்யூனிஸ்ட்டுகளை போல் இணைந்து செயல்விடுவோம் அப்படின்னு யோ கம்யூனிஸ்ட்னா யாருன்னு தெரியுமா உனக்கு சிபிஐ சிபிஎம்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கா இல்லையானே தெரியாத அளவுக்கு இருக்குது டிநகரில் ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து அடையாளமாக இருக்க தேவையாக எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி கோடி நெருக்கி வந்து வாங்கி பொட்டி வாங்குகிற கொஸ்டியாக மாறிட்டாங்க கம்யூனிஸ்ட் ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா நல்லகண்ணு ஐயா மாதிரியான நபர்கள் இருக்காங்க இல்லைன்னு நான் சொல்லலை ரைட்டாக ஆனால் ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் தான் ஆனால் அங்கே இருக்கிறதே ஒரே ஒரு பருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போது அந்த பஸ்ஸோட அந்த சீட்டு வந்து கிழிஞ்சிருந்துச்சுன்னா ஒரு ஊசியும் நூலையும் எடுத்துட்டு வந்து அந்த பஸ்ஸை வந்து பஸ்ஸில் இருக்கக்கூடிய சீட்டை தச்சு முடிச்சிட்டு போவாங்களாம் எப்படி ஒரு ஊசியின் நூலை எடுத்துகிட்டு வந்து அந்த சீட்டை தச்சு முடிச்சிட்டு போவாங்களாம் அரசாங்கத்திட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லை அதுக்காக போராட்டம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் ஆனால் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலையை செய்கிறவங்க தான் கம்யூனிஸ்ட் அந்த மாதிரியான கம்யூனிஸ்ட் இன்றைக்கி இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா பொட்டி வாங்கக்கூடிய கம்யூனிஸ்டும் எலெக்ஷனுக்கு மட்டும் குரல் கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்டும் இப்படித்தான் நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்களே தவிர அது வந்து அது பேரன்னா அப்புறம் மனுஷன்லாம் இறந்து போயிட்டார் பாண்டியம்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அவருடைய பையனுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டியில் ரிஜிஸ்டர் போஸ்டிங் வாங்கி கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அவர் கம்யூனிஸ்ட்டாக இருந்தார் சிகரெட் அடிக்கிறதுக்கும் சரக்கு அடிக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே வந்து அர்ப்பணித்தாரே தவிர ஒரு நல்ல கம்யூனிஸ்ட்டாக வாழ்ந்துட்டு செத்து போனாரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இன்னொரு பக்கம் மார்க்சிஸ்ட்டை பற்றி பேசணும் மூலதனம் அப்படிங்கிற மார்க்ஸோட நோலை இன்னைக்கு எத்தனை மார்க்சிஸ்ட் வந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறதே தெரியல ஸோ யார் கம்யூனிஸ்ட் யார் மார்க்சிஸ்ட் அப்படின்னு தெரியாதவங்கள்லாம் இன்னைக்கு அந்த நான் கம்யூனிஸ்ட்டு மா நான் மார்க்சிஸ்டவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டங்கள் தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு தான் இருக்கு நாம் ஒரு போக்குவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்து பகுத்தறிவை தொலைச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு அப்படிப்பட்ட கூட்டத்தை உதாரணமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் தண்டவாளத்தில் இரண்டு கம்பிகள் போல நாங்கள் வந்து அப்படி இணைந்து செயல்படுவோம் சிபிஐயும் சிபிஎம்மும் எப்படி வந்து எலெக்ஷனில் வந்து ஒன்றா சேர்ந்து செயல்படுதோ ரெண்டுமே வெவ்வேறு கட்சி தான் ஆனால் ஒரே நோக்கம்தான் அப்படிங்கிறத அடிப்படையில் உட்காந்து யோசிச்சுருப்பாங்க போல் ஒரு வாரமாக என்ன சொல்லி நம்ம இந்த மக்கள்கிட்ட வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க போல் அந்த வகையில் வந்து இந்த பாதையில் போயிடுவான் இதுதான் ரொம்ப சேஃபான ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில் போயிட்டாங்க இதுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா தனிக்கட்சி தொடங்கலாமா அதாவது ஒருத்தன் தன்னோட டிரைவரை மட்டும் என்றைக்குமே வந்து விடமாட்டான் அப்படிம்பாங்க ஒரு கட்சியில் யாராவது ஒரு பெரியாளர் இருக்காங்க அப்படின்னா ஒரு கல்வி நிறுவனம் இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான டிரைவர் இருப்பான் ஆரம்ப காலத்தில் இருந்து அந்த டிரைவரை மட்டும் எப்போயுமே வந்து வெளியில் விடவே மாட்டாங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி என்ன தப்பு பண்ணாலும் சரி அவனை அடிச்சாலும் மிதிச்சாலும் வந்து கூட வச்சுப்பாங்க ஏன்னா டிரைவருக்கு மட்டும்தான் அந்த ஓனர் வந்து என்னென்ன தப்பு பண்ணுறான் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை பண்ணுறான் அப்படிங்கிறது எல்லாமே அவன் காதலை கேட்டுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு எல்லாமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஓபிஎஸ்ஸை வந்து கட்சியிலேருந்து நீக்கினது அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு மிகப்பெரிய அளவிலான மைனஸ் இது எங்கே போய் எதிரொலிக்கும் அப்படின்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முக்குலத்தினுடைய ஓட்டு அப்படிங்கிறது இபிஎஸ்க்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அது ஏடிஎம்கேக்கும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அதனால தான் சபரீசன் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவை வந்து டிஎம்கேவினுடைய பி டீம் அப்படிங்கிற மாதிரியான மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் வந்து ஒரு பக்கம் நல்லாட்சி பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சப்ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அதை பூரா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் ஓபிஎஸ்ஸை வந்து தன்பால் ஈர்த்து இடையில மேட்சில் கூட வந்து சந்தித்தாங்க ஃபேமிலி ஜஸ்ட் மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே சேர போகிறேன் அப்படிங்கிறதையும் அவர் கண்டிப்பாக சொல்லியிருப்பார் அதில் எந்த விதமான கருத்துமே இல்லை ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு வளர்வாய்ங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் ஸோ அந்த வகையில் வந்து முக்குளத்தினுடைய ஓட்டு நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மற்ற எல்லா தோத்தா கூட தேனி மாவட்டம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னுடைய கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு அந்த வகையில் வந்து அவருடைய பயனர் ரவீந்திரநாத் அவர் வந்து பார்த்திங்கன்னா டெல்லிக்கு அனுப்பிச்சி விட்டார் இப்படி இருக்கக்கூடிய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் அந்த இதை வந்து சாணக்கியத்தனத்தை ஃபாலோ பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து சேர்த்து வச்ச சொத்தை வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் வந்து தெளிவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சொல்ல முடியும் அதே மாதிரி ஓபிஎஸ்னுடைய மிகப்பெரிய அளவிலான நம்பிக்கை அப்படிங்கிறது அமமுகவை சேர்ந்த டிடிவி தினகரன் இல்லை சசிகலாவை அடுத்து சந்திக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவலாம் சொல்கிறாங்க சந்தித்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது மூணு பேரும் சேர்ந்து ஒன்றும் இப்போ வந்து எடுத்து செய்கிறதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எந்த வேலையும் கிடையாது ஏன்னா அவங்க அவங்கவுங்கள காட்டிக்கிறது காப்பாற்றிக்கிறதுக்கு தான் வந்து சேர்கிறாங்களே தவிர மக்களுக்காக சேர்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களாக உங்களுக்கே தெரியும் அவங்க நமக்காக சேரலை அப்படின்னு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓபிஎஸோடய ஒரே நம்பிக்கை அப்படின்னு யாருன்னா சசிகலாவா டிடிவி தினகரனா இல்லை சபரிசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஜேபி இந்த பிஜேபியை நம்பி தான் ஓபிஎஸ் வந்து கலகிறங்குறாரு பிஜேபிக்கு தெரியாமல் எந்த ஒரு ஒரு காலடி ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க மாட்டார் அவர் ஒருத்தருக்கு வணக்கம் சொல்கிறதுலேருந்து குனிஞ்சு நிமிட்றதுலேருந்து பிஜேபிக்கு மூச்சு விட்டா கூட பிஜேபிக்கு தகவல் சொல்லக்கூடிய மனுஷன் தான் அவர் இப்படி வந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து தெரியாமல் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்துருக்காரு அது வந்து மக்களுக்காக கிடையாது அது அவருக்காக தான் அப்படிங்கிறதையும் நேரத்தில் சொல்ல வேண்டியது இருக்குது சரி வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் கூடிய டிடிவி தகரணும் வந்து தொலை ஒன்றும் கூட வந்து பெரிய இம்சையாக போச்சு வந்து ஒட்டிக்க மறுபடி அப்படின்ட்டு அவருக்கு அடக்கலம் கொடுத்துருக்காரு டிடிவி தினகரன் அப்படிங்கிற வார்த்தையோட இப்போதைக்கு முடிச்சுக்கலாம் ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது நம்ம பேசின டாப்பிக்லேயே இதுதான் எனக்கு தெரிஞ்சு மொக்கையான டாபிக்னு நினைக்கிறேன் மக்களுக்கு எந்த விதத்துலேயும் பிரயோஜனமே இல்லாத டாபிக் ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்காகவும் அவங்க வந்து இந்த மாதிரியான சுயநலம் வாய்ந்த இருந்து உங்களை சாதி வாரியாக பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சாதி ரீதியாக வந்து உங்களை ஒருத்தருடைய நலனுக்காக ஒட்டுமொத்த சமூகமே அந்த முக்குளத்தோர் அப்படிங்கிற சமூகமே ஓபிஎஸ் தான் அப்படிங்கிற மாதிரியான கட்டமைப்பு இருக்குல்ல அந்த முக்குளத்தோருங்கிற சமூகத்துக்காக ஓபிஎஸ் வந்து அமமுகவோட போய் சேரல முக்குளத்தோர் சமூகத்துக்காக ஏடிஎமிக்க கைப்பற்றன்னு நினைக்கல ஓபிஎஸ் வந்து தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய வாரிசுக்காகவும் தன்னுடைய மகனுக்காகவும் சேர்த்து வச்சு சொத்து மறுபடியும் காப்பாற்றணுங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த வேலையை செய்கிறாரே தவிர ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடையும் அதிமுகவை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்னுடைய சொந்த சவகாசங்களுக்காக மட்டும்தான் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சொல்கிறேன் என் கையெழுத்து என் மக்களுக்கானது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்